வாழ்க வளமுடன். வாழ்வியல் வழிகாட்டி டாக்டர் ஜெய் பாலஸ்ரீ மா உங்களோடு இணைகிறேன். ஸ்ரத்தா பக்தியை பற்றி இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். ஸ்ரத்தா பக்திக்கு நிறைய அருளாளர்களை சொல்லலாம். அந்த அருளாளர்களை சொல்லும் பொழுது நமக்கு ஒரே ஒருத்தர் வந்து ரொம்ப ஞாபகம் வரக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா பூசல நாயனார். பூசல நாயனாருடைய பக்திக்கு அளவே கிடையாது. மனசுலேயே கோயிலை கட்டி மனசாலேயே சுவாமியை அந்த கோயிலுக்கு வர வச்சவர் பூசல நாயனார். ஒவ்வொரு நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை பர்ஃபெக்டாக இந்த பூமியில் செஞ்சுட்டு போனவங்க தான். நம்ம கூட வாழ்ந்து நம்மோடவே அவர்களுடைய அந்த ஃப்ரீக்வென்சி இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீக்வென்சியை விட்டு சென்ற மனித குல ஞானிகள் சித்தர்கள் எல்லாருமே ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒருத்தர் நாயன்மார் ஒரு கோவிலில் வந்து என்ன செய்வாரா, விளக்கு போடுவாங்க. அவருடைய பணியே திருப்பணியே விளக்கு போடுவாங்க. இந்த விளக்கு போடும் பொழுது அங்கே ஏற்றி வைக்கிறாரு விளக்கை, அழகாக ஏற்றி வச்சுட்டு போய்ட்றாரு. திருப்பி வர்றாரு நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு. ஒரு நாள் முழுக்க இருட்டு, ரொம்ப லேட்டாகி போச்சு. வந்து விளக்கேற்றிட்டார். ஏற்றின உடனே என்ன ஆகுது, இவருக்கு வழி தெரியல வீட்டுக்கு. ஐயோ நமக்கு இருட்டாயிடுச்சு எப்படி போகிறது, ஏன்னா எப்போவுமே ஒரு வெளிச்சம் இருக்கும், இப்போ கொஞ்சம் லேட்டாக வந்துட்டார். அப்போது பூசாரி கேட்குறாரு, சுவாமி நீங்கள் எப்படி போவேன், உங்களுக்கு வீடு தெரியாது இல்லை, ஏன்னா ரொம்ப கும்மிருட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறான். கேட்கும்போது இவர் சொல்கிறார், இதுதான் ஸ்ரத்தா பக்தி பாருங்க, இந்த விளக்கு இங்கே ஏற்றி வச்சிடும் இல்லையோ, இந்த விளக்கு எனக்கு என்ன தெரியுமா பண்ணும், ஒரு சுடரை கொடுக்கும், எது என் வீடு வரைக்கும். அவருடைய நம்பிக்கை, அந்த ஸ்ரத்தா பக்திங்கிற நம்பிக்கை இருந்தால் அங்கே ஏற்றி வச்ச விளக்கினுடைய ஒளி எனக்கு என்னோட வீடு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதுதான் பக்தியின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை, இது என்னமோ கதை கேட்கல என்னடா இதுன்னு கமர்ஷியலாக யோசிப்போம், யோசிக்காதீங்க. அந்த காலத்தில் பக்திக்கு பெயர் போனவர்கள் தான் அத்துணை நாயன்மார்களும் ரிஷிகளும் பிரம்மாக்களும். இப்போ படைக்கக்கூடிய அத்தனை பேரும் படைப்பின் ஆக்கள் எல்லாமே பிரம்மாக்கள் தான். ஸோ அந்த ஸ்ரத்தா பக்தியை நம்ம எப்போ கொண்டு வர்றோமோ அப்போ நமக்கு எல்லாமே வாழ்க்கையில் ரீச் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் போயிடும் மக்களே. அடுத்த ஒரு சூப்பரான ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்வியல் வழிகாட்டி டாக்டர் ஜெய் பானுஸ்ரீ அம்மா, நன்றி, வணக்கம்.